आंजनेयाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमन् प्रचोदयात्। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे। புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். ஒவ்வொரு நாள் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது குறிப்பாக ஆன்மீக தகவல், குட்டி ஸ்டோரி, இது போன்ற பல்வேறு விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. ஒருத்தங்க சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி சார், எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தால் துளசி செடி, எங்கள் வீட்டில் எப்போவுமே துளசி செடி இருக்கும். அந்த துளசி செடிக்கு நாங்கள் வந்து தீபம் ஏற்றின்னு இருந்தோம். அந்த தீபம் ஏற்றும் போது அந்த மண்ணை தொட்டு வணங்க சொல்லியிருந்தால் எங்களுக்கு நாங்கள் எப்பவுமே பண்ணுறது உண்டு. ஆனால் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கிற விஷயம் இதே தான். இன்னொருத்தவங்களும் சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி இவங்களும் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்னக்கூடிய அந்த அம்பாளுடைய மந்திரங்கள், அப்புறம் மோகினிய நம கணவன் மனைவி ஒற்றுமையக்கா மோகினிய நம, இது போன்ற எல்லா விஷயங்களும் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் சார். என்னமோ தெரில, உங்கள் மேலே பூர்ணமான நம்பிக்கை, அத்தனை விஷயங்களும் அப்படியே நடந்துட்டு இருக்கிறத எங்களால் பார்க்க முடியாது. இன்னொன்று, எல்லாமே நோட் போட்டு ரொம்ப அழகாக எழுதி வச்சுட்டுருக்கோம் சார். ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தா. இப்போ அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்பாயின்மெண்ட் வாங்கின பூரா ஸ்டூடெண்ட்ஸாகவும் சேர்ந்துடுறோம். ஜோதிடத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா சார், ஆன்மீகத்தை நான் கற்றுக்கணும் சார். இந்த மாதிரி பயனுள்ள சில விஷயங்கள் இன்றைக்கி நிறையா பேர் ஏற்றுக்கூடியதாக இருக்குது. அவளுக்கு வந்து இன்னும் ஆன்மீகத்தில் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம வந்து ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதற்குண்டான நம்மளை முருகாசேஸில் எல்லா விஷயங்களும் அவளுக்கு தேவையானதெல்லாம் போட்டுருக்கோம். சரி, இன்றைய தினம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அந்த ஆன்மீக கேள்வி, நேற்று கேட்ட கேள்வி பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம் ஏன் பேர் வந்தது? திதி, வாரம், கர்ணம், யோகம், நட்சத்திரம். திதி, வாரம், கர்ணம், யோகம், நட்சத்திரம், இந்த அஞ்சு சேர்ந்தங்காட்டு தான் பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து திதி பார்ப்போம், இன்றைக்கி ஏகாதசியாக துவாதசியாக எல்லாம் பார்ப்போம். அப்புறம் வாரம், இன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்ப்போம். கர்ணம், அடுத்தது யோகம், யோகம் என்ன யோகம், சித்த யோகங்கள்லாம் பார்ப்போம். நட்சத்திரம், இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு பார்ப்போம். இதெல்லாம் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி, நவமி எந்த தெய்வத்துக்கு உகந்தது? நவமி எந்த தெய்வத்துடைய நாமத்தை சொன்னால் ரொம்ப விசேஷம்? இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக கேள்வி. நிறையா பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட கேள்விகளுக்கு பதில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான நான் பதில் சொல்கிறேன். சரி, இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பையன் ஒருத்தர், அவர் வந்து சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்பார். கொஞ்சம் வயசாக தனக்குன்னு ஒரு ஆசை வந்தது, தனக்குன்னு ஒரு முடிவு இருக்குது, தனக்குன்னு. முந்தையெல்லாம் அப்பா அம்மா என்ன ட்ரெஸ் கொடுத்தாலும் வாங்கிப்பார். கொஞ்சம் வயசு வந்தோன்னே எனக்கு அம்மா அந்த டியூஷன் வந்து இந்த டியூஷன் வந்து கேட்பார். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் படித்தார். படித்து முடித்ததுக்கப்புறம் அவர் இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிச்சிட்டார். அவள் அப்பா வந்து சொல்கிறாங்கன்னா, நீ வந்து வேலைக்கு போடா, அதுதான் உனக்கு உகந்ததாக இருக்கும். அப்போ அவள் அப்பாட்ட, இல்லைப்பா நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு வந்து சொந்த தொழில் பண்ணணும்னு ஆசை. அப்பா, உன்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சேன் இல்லையா, நீ வந்து வேலைக்கு போனோம் இல்லையா, அப்பா நிறையா கடன்லாம் வாங்கியிருக்கேன்ல, நீ உனக்கு தெரியுமில்ல. அதெல்லாம் கிடையாதுப்பா, நான் வந்து இனிமேல் தொழில் தான் பண்ண போகிறேன். இல்லைப்பா, ஃபஸ்ட்டு வேலைக்கு போனால் தான் அவனோட அனுபவம், அந்த அனுபவம் தான் உனக்கு வாழ்க்கையில் பெருசு. உனக்கு என்னப்பா தெரியும் சும்மா தொழிலை பற்றி, நீ எப்போ பார்த்தா வேலையிலே இருந்துட்ட, உனக்கு என்ன பற்றி தொழிலை பற்றி தெரியும், நான் நிச்சயமாக சாதிப்பேன் பாரு அப்படின்னு சொன்னாராம். அவள் அப்பா பேசாமல், அப்படியா சரிப்பா உன் இஷ்டம் அப்படின்னு விட்டாராம். அப்போது அந்த பையன் என்ன பண்ணா, தொழில் வேணும், சரிப்பா காசு கொடுப்பான்னு கேட்டான். காசு கொடுணும்னா அவள் அப்பா திருப்பி சொன்னான், கடைசி முறை சொல்கிறேன், தொழில் வேண்டாங்கன்னா நீ வந்து அனுபவம், கொஞ்ச நாள் வேலை பண்ணிட்டு அனுபவம் பா, உனக்கு தொழிலை பற்றி எதுவுமே தெரியாது, நீ வேலையில் இருந்துட்ட பேசாமல் இருன்னு சொன்னான். சொல்லும் பொழுது அவள் அம்மா ஏதோ சொல்ல வந்தால் அவள் அப்பா பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிவிட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு, உனக்கு என்ன வேணும், காசு தானே வேணும், சரின்னு சொல்லிட்டு அதையும் கடன் வாங்கி அவள் அப்பா கொடுக்குறாரு. இவன் நம்பி பணத்தை போடுறான், நண்பர்கள் நம்பி போடுறான். கொஞ்ச நாள் கழிச்சுது அந்த தொழிலில் அவனால் ஜெயிக்க முடியல. அம்மா அப்பாட்ட சொல்கிறதுக்கும் வெக்கமாக இருந்தது, நல்லா ஓடின்ருக்கு நல்லா ஓடின்ருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்திருக்கான். வருமானங்கள் கொடுக்கறது கிடையாது. கொஞ்ச நாள் போயிடுத்து, அவனுங்கள அதை மீள முடியல. திருப்பி அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்க ஆரம்பித்தான், பெரிய தோல்வியில் போய் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீளறதுக்காக அவள் அப்பா கிட்ட உதவி கேட்குறான். அப்பா, இந்த மாதிரி பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், நீங்கள் சொன்னது அன்றைக்கி சரி, நீங்கள் இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொன்னபோது அவள் அப்பா சொன்னாரான், நான் அப்போவே சொன்னேன்ல,
அப்படின்னா உடனே அவன் அம்மா சொன்னா அப்பாவை பார்த்து எவ்வளோ படித்த நீ தொழில் பண்ணல தொழில் பண்ணல உன்ன மாதிரி நாலு தடவை தொழில் பண்ணி அவரால் அந்த அனுபவத்தை தாண்டா உனக்கு சொல்லி கொடுத்தார் அவரும் வயசில் இப்படி தாண்டா பண்ணார் அதனால தான் அந்த அனுபவத்தை தான் உனக்கு சொல்லி கொடுத்தார் ஆனால் அனுபவம் வார்த்தைகள் உனக்கு புரியல உனக்கு பரீட்சை தான் புரிஞ்சுது நான் என்ன பண்ணுறது சில பேர் வாழ்க்கையில் யதார்த்தமாக ஏற்கனவே அனுபவம் யாராவது சொன்னால் நமக்கு புரியாத போயிடும் சில பேருக்கு பரீட்சைனா ரொம்ப பிடிக்கும் இல்லை அந்த எக்ஸாமில் போயிட்டு வாழ்க்கை நேரம் நான் தான் வெற்றி ஆகிடுவா இல்லைன்னா அந்த தோல்வியும் வந்துடும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஏதாவது சொல்லும்போது ஒரு ஷனம் அதை கேட்டேன்னா அது நமக்கு ஒரு பாடமாக கூட இருக்கலாம் அப்புறம் அந்த பையன் அன்னையிலேருந்து ஆஹா அப்பா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்போம் ஏன்னா நம்ம ஏஜை தாண்டி வந்திருக்காருங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே தோணித்து செயல்பட்டார் இன்றைக்கி குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் 3/7/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 19 திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டை விருச்சிகராசி இன்றைய திதி த்ரயோதசி மதியம் 1:27 வரை பின்பு சதுர்தசி வளர்பிறை சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி ரிஷபராசி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப உரியது 10:30 ராகு காலம் விசேஷமாக வீட்லையே அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன கோயில் இருந்தால் அந்த கோயிலில் முன்னாடி துர்கைக்கு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே மட்டுமாறு இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டோம் அப்படின்னா கேட்ட நட்சத்திரம் புத பகவானுடைய நட்சத்திரம் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாக புதிய யுகம் ராசி பலன் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சார் 12 ராசிக்கு உண்டான பலன் இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே ரெண்டு ஒரு நாள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்தது காலை 8:00 முதல் 10:00 குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வேறு கவனம் செலுத்தும் போது இந்த விஷயத்தில் கவனம் என்பதை செலுத்தணும் சில நேரம் பார்த்துட்டேன்னா அவா தூங்குறா ரெஸ்ட் எடுக்கிறா விட்டுணும் தப்பு கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டால் அவள் உடல்வாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் கவனமாக பார்த்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காரியம் வந்து சரியாக தவறான 1-2 முறை யோசிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் நண்பர்கள் நண்பர்கள் மூலமான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப அன்பாக பேசுகிறவா ரொம்ப பிரியமாக பேசுகிறவா அவள் கூட பார்த்துட்டேன்னா கோபித்து கொள்வது அந்த அன்புனால கோபித்துக்கிறோம் தப்பு கிடையாது இருந்தாலும் அப்போதைக்கு ஏதாவது சொல்லிவிட்டோம்னா திருப்பி நம்மளே போய் சாரின்னு சொல்லிவிடுவோம் இன்றைய தினத்தில் மேஷராசி என்பதற்கு வியாபார அனுகூல்யம் உண்டு வியாபார யுக்தி உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்னைக்கு 2:00 முதல் 4 மணிக்குள்ளே தொழிலை பற்றி பேசு தொழிலில் முன்னேற்றத்தை பற்றி பேசு தொழில் தொடங்கலாம் நீங்களும் நானும் சேர்ந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதற்கு பியூட்டிஷியனாக இருந்துருக்கோம் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்துகிட்டுருக்கோம் டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்க யூடியூபராக இருந்துருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான இன்றைக்கி நிறையா விஷயங்கள்லாம் புதுசு புதுசான ஐடியா வரும் உங்களுக்கு அது கை கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் நிறைய நிற்கின்ற தினத்தில் இருந்துருக்கும் மத்தியானம் 1:00 முதல் 2 மணிக்குள்ளே சில முடிவு இருக்கிறதுக்கெல்லாம் அந்த முடிவு இருக்கிறது பணத்தில் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த சமயத்தில் எந்த முடிவும் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது நிறையா பேர் ரொம்ப பாசாங்க ரொம்ப அழகாக ரொம்ப உங்களை நம்புகிற மாதிரி பேசும்போது அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்காதீங்க ஏன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் லெவல் பார்த்து உங்கள்கிட்டருந்து பணத்தையும் பறிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு நிறையா விஷயங்களில் உங்களுக்கு அனுபவ பாடம் இருந்துருக்கு அதனால் இதில் பெருசாக ஏமாறவும் மாட்டார் ஒரு ஆர்வம் இருக்கும் அதே சமயத்தில் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன் அதே சமயத்தில் பணம் இழக்கிறத பற்றி யோசிக்கக்கூடியதாக இருந்திருப்பேன் பிடித்தமான உணவுகளை ரசித்து சாப்பிடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கும் இன்றைய தினத்தில் சகோதர சகோதரர்களுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுவேன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கடகராசி என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குள்ளான அற்புதமான நாள் நிறையா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதை பெருமையாக மற்ற வாழ்கிட்ட பேசுவாள் அவள் அப்போ சரியாக கவனிச்சிக்கல அப்படின்னு சொன்னாச்சே பற்றியா என் விஷயம் வரும்போது நீ கவனிச்சிக்கல இருக்கட்டும் உன்னோடது வரும் இல்லையா அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டுடுவேன்
பெரிய பெரிய அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் 12 ல இருந்து 2 மணிக்குள்ள கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். முக்கியமா நகரக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் எனக்கு இந்த ஃபைல் மூவ் ஆச்சுனா நல்லா இருக்கும் அப்படி நினைச்சிட்டு இருக்க காரியங்கள்லாம் கை கொடுக்க கூடியதாக இருந்திருக்கும். இடம் விட்டு இடம் மாற்றத்தை பத்தி சிந்தனைகள் மனசுல ஆழ்ந்து தோணின்றிருக்கும். தாயாருடைய ஹெல்த் தந்தையாருடைய ஹெல்த்தை பத்தி நிறைய யோசிக்க கூடியதாக இருந்திருப்பேன். இந்த தினத்துல தெய்வ பக்தி அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே, பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சாயந்தரம் 4 ல இருந்து 6 மணிக்குள்ள ஒரு காரியம் தடங்களாகும், அது பிறகு சக்சஸ் ஆகும், தடங்களாகவும் சக்சஸ் ஆகும். ஆனால் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் அனுகூலியமாக நடக்கும். மேல் படிப்புக்குண்டான விசேஷமான இருந்துருக்கும். யோகா தியானம் போன்ற பல்வேறு விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு உகந்ததாக இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துட்டுருப்பேன். சில பொருட்களை இங்கேருந்து வேறு இடத்துல மாத்தினா உடனே டென்ஷனாக இல்லை. இருந்துச்சு அங்கே போச்சு, அப்படி போச்சு, இப்படி போச்சேன்னு வீட்டில் கொஞ்சம் நேரம் பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய சிந்தனைகளில் உங்கள் மனசில் தோன்றதான் சக்ஸஸ் ஆகும். புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலியமாக இருக்கும். நமக்கு ஒரு 10 ரூபா வந்துருத்தினாலும் ஒரு தெம்பு மனசில் தோணும். இதை வச்சு நான் ஜெயிச்சிருக்கேன் பாரு, ஒவ்வொன்றா பிளான் போட்டு வச்சுக்கலாம், கரெக்டாக நடக்கும். உங்களுக்கு நேரமும் அதுக்கு அனுகூலியமாக வரும், நிச்சயம் வெற்றியாகவும். திருமண காரியங்கள் கைகூடு. தாயார் எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்துப்பா, அதே மாதிரி மனைவி எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்துப்பாங்க. குழந்தைகள் பேரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி 10 ல இருந்து 12 மணிக்குள்ள சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலமாக பண வரவுகள் வரதுக்குண்டானதாக இருக்கும். நிறையா விஷயங்கள் எடுத்த காரியங்களில் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சில நேரம் தடங்களாக எடுத்துனா அந்த விஷயத்தை கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு விட்டுவிட்டு கடைபிடிங்க, உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துட்டுருக்கு. எனக்கு குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து வாங்கி கொடுப்பேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு சில காரியங்கள் பண்ணும்பொழுது 1-4 முறை யோசித்து இந்த காரியம் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமான்னு யோசித்து செய்யக்கூடிய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணத்தில் ஆகக்கூடிய காரியங்களை உட்கார்ந்த இடத்துல இந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. விடாமுயற்சியோடு செயல்பட உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரத்துக்குண்டான நாளாக இருந்துட்டுருக்கும். யாராவது உங்களுக்கு எதிர்த்து பேசினா, எதிர்த்து போட்டுவிட்டால், எதிர்த்து சொன்னால், அப்போ வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்கலன்னு அப்படி பேசுகிறாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். அது சில நேரம் உண்மையாக இருக்கலாம், சில நேரம் இல்லாமல் கூட இருக்கலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிஷிராசி என்பர்களை, கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். இதெல்லாம் முந்தைய ஏற்பட்ட அனுபவம் நமக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா. இப்போ பண்ணலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமாங்கிற பார்த்து பண்ணுவேல். அதே சமயத்தில் 12 ல இருந்து 2 மணிக்குள்ள வியாபார விஷயங்கள் பேசுவேல். சகோதர சகோதரர் கூட சேர்ந்து ஏதாவது காரியத்தை பண்ணுவேல், அவளுக்கு தேவையான ஹெல்ப்ஃபுல் பண்ணுவேல். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயத்தை பற்றி பேசுவேன். உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதிய நபர்களுடைய கான்டாக்ட் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிஸ்னஸில் பின்னாட்களில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும். பெண்களுக்கு மேல் படிப்புக்கு விசேஷ பலன்களையும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்த விஷயங்கள் தெரிந்து ஒற்றுமையாக கூடக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவேன். தனுராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். நிறையா விஷயங்கள்லாம் இது போகட்டு பார்க்கலாம், இதுவும் கடந்து போட்டு, இதுவும் கடந்து போட்டு, ரொம்ப துக்கத்தில் கூட ஒரு புன்முறுவலோடு சிரிச்சுட்டு சரி பார்த்துப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். சரி, நம்ம கஷ்டத்தை யாருக்கும் காமிச்சிக்க வேண்டாம், காமிச்சா கூட அவள் பெருசாக கேர் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். வெளியிலாம் மதிப்பு இருக்குது சார், வீட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு யோசனை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் பேரில் அக்கறை இருந்துட்டுருக்கு. சில நேரம் 24 மணி நம்ம மேலே அக்கறை காண்பிக்காத போல வேறு விஷயங்களை காண்பிப்பாள் இல்லையா, அதனால தான் இன்றைய தினத்தில் வியாபார விஷயங்கள் அனுகூல்யமாகறதுக்குண்டான முயற்சி எடுப்பில் குடும்பம் தொழில் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா பிரச்சனைகள் தீர்ந்து. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மகர ராசி நேயர்களே, வரவுகள் செலவுகள் ரெண்டுமே இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வரவும் செலவும் சேர்ந்த மாதிரி இருந்துருக்கும். புதிய விஷயங்களில் மனசை செலுத்தக்கூடியதாக இருக்கும். இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம். சார், என்னதான் இருந்தாலும் நம்ம ஒன்று பண்ண உடனே கெட்ட பேர் வந்துடும் சார், இது மாறணும் சார், என்ன பண்ணுறது, தெய்வ நம்பிக்கை தீர்த்து வச்சுட்டு இருந்தால் நிச்சயமாக எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கும். இன்னொரு சமயத்தில் உங்களை இப்படி தான் குத்தம் சொல்லணும்னு நிறைய பேர் முடிவு பண்ணிவிட்டான்னா அதை மாற்றவே முடியாது இல்லையா. அந்தந்த நவகிரகங்களில் பார்த்துட்டுலாம் 9 கிரகங்களுக்கும் சேர்த்து தான் பூஜை பண்ணுவான். ஆனால் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு திசையை பார்த்துட்டு இருக்கு. அந்த மாதிரி தான்
ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம முடிவெடுக்கும்போது அவள் இன்னொரு முடிவெடுப்பாள், அந்த முடிவெடுக்கும்போது இன்னொரு முடிவெடுப்பாள், எடுத்துகிட்டு போட்டோம் நமக்கு என்னமோ அதை பட்டு பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவதில் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு மகரராசி. அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, நிறைவான நாள். ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பண்ணும்பொழுது மன நிறைவோடு பண்ணுவேன். தெய்வ பக்தி, சுவாமியை பண்ணுற, பூஜை பண்ணுற, மன நிறைவோட குழப்பம் ஏற்படுதுன்னா அப்போதைக்கு அதை விட்டுடுவேன். 2-3 நாள் கழிச்சு பண்ணும்போது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் நல்லது சொல்லுவாள், சில பேர் எதிர்த்து சொல்லுவாள். ரெண்டு பேர் ரெண்டு விதமாக சொல்லிட்டு இருக்கா. நல்லது சொன்னால் சந்தோஷம் கிடையாது, எதிர்த்து சொன்னால் கவலை கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். எல்லாம் சரி அப்படின்னு இன்னொரு விஷயம், பர்சனல் விஷயத்தை பற்றி யோசிப்பேன். அப்படி இருக்கும்பொழுது சில குழப்பங்கள் இருக்கும், ஆனால் அதையும் தீர்த்து கொடுத்துரும், கவலையே பட வேண்டாம். வெற்றிகள் நிச்சயம் இருக்குது. தெய்வ வழிபாடு உங்கள் கூடவே இருந்துருக்கு. எல்லா காரியத்திலும் படிப்படியாக யாரும் உதவியெல்லாம் பண்ணல, நானே முயற்சி பண்ணேன். அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துட்டுலாம் திருப்பி திருப்பி நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தம் அப்படின்னு இருக்கிறவங்க அனுகூல்யத்தை தரும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒரு காரியம் 99% முடிஞ்சிருது, 1% முடியல அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் போச்சு போச்சு போச்சு, தப்பே கிடையாது, வந்திருந்தது ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அதனால் போயிடுது அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதான். எல்லா காரியங்களும் அப்படித்தான் நடக்கும், நடக்காது, எல்லாம் நடக்க தான் செய்யும். அதனால் பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்போதைக்கு கொஞ்ச நேரம் கவலை இருந்ததுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் திருப்பி நார்மலாக வந்துட்டேன்னா அடுத்த யுக்தி என்ன, அடுத்தது என்ன நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி செயல்படுது. தெய்வ நம்பிக்கை கூட குறைந்து வரும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூல்யம் வெற்றி உண்டு. நீங்கள் நினச்ச விஷயங்கள் முதல் தடங்களாகவும் பின்னாடி எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பல பேர் கிண்டல் கேடி பேசுவா, பேசிட்டு போட்டோம், சிரிச்சுட்டே அந்த காரியத்தை அடுத்து ஜெயிக்கும்போது அவள் உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருப்பாள். சில நேரம் சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது அவள் அடிப்பட்ட இடத்துல அடிபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசத்தில் ஒரு காரியம் வந்து எனக்கு சீக்கிரமாக நடக்கணும் சார், அதுக்குண்டான பிரார்த்தனைகள் எனக்கு நிறையா இருந்துருக்கு, நிறையா விஷயங்கள் மனசில் நினச்சிட்டுருக்கேன், ஒரு காரியங்கள்லாம் நடக்கணும், அதெல்லாம் நடக்காமையே இருந்துட்டுருக்கு, அந்த காரியத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நியாயமான விஷயத்துக்கு தெய்வ வழிபாடு என்றைக்குமே துணை நிற்கும். நீங்கள் என்ன பண்ணுறது, கொஞ்சம் செம்பருத்தி, இந்த செம்பருத்தி புஷ்பத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, துளசியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, மல்லி புஷ்பம் மூணையும் சேர்ந்தாப்பில் பறிச்சுண்டு ரத்த சந்தன பொடி நம்ம கடையில் விற்கும். அந்த ரத்த பஞ்சன பொடியை வந்து ஒரிஜினலாக வாங்கி அதை லேசாக பன்னீர் விட்டு குழைச்சி வச்சுக்கணும். ஒவ்வொரு புஷ்பத்தையாக எடுத்து அம்பாளுடைய மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமி, ஓம் மகாலட்சுமியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி, ஐஸ்வர்ய லக்ஷ்மியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சுவாமிக்கு ஒவ்வொரு புஷ்பத்தாக எடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. எங்கள் வீட்டில் சுவாமி படம் இருக்குது, மகாலட்சுமி படம்னா மகாலட்சுமி படம், இல்லைன்னா தீபத்தை குத்து வழக்கு வச்சு குத்து வழக்கு தீபம் பண்ணி, கல்கண்டு நைவேத்தியம் திராட்சை நைவேத்தியம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். ஆபத்து காலத்திலையும் இந்த மந்திரம் ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கும். இந்த ரத்த சந்தனம் அந்த இலையில், அதாவது அந்த புஷ்பத்தில் தொட்ட அந்த ரத்த சந்தனத்தை லேசாக எடுத்து குழைச்சி நெத்தியில் டெய்லி இட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்குறவங்களுக்கு இருக்கும். நிறையா பேர் பிரச்சனைகளில் கடன் சம்மந்தமான உபாதைகள், ஏதோ ஒரு இக்கட்டான மன சங்கடங்கள், மகாலட்சுமி வேணா நிச்சயம் ஐஸ்வர்யம் கூடி வரும். ஐஸ்வர்யம்னா எல்லா கஷ்டங்களும் சேர்ந்து தீரும். இந்த அற்புதமான இந்த பூஜை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை பண்ணுங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைக்கி ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயச்சித்தம், நமக்கு ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான வழிபாடை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ், வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.